அகிலம் நியூஸின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். ஸ்டார் ஐரிஸ் என்ற சரக்கு கப்பலை குறிவைத்து ஹவுதிகள் நடத்திய தாக்குதலில் சரக்கு கப்பல் முற்றாக அழிக்கப்பட்டிருப்பதாக ஹவுதி படையினர் தெரிவித்துள்ளார்கள். செங்கடலுக்கு 80 கடல் மைல் தொலைவில் இருக்கக்கூடிய பகுதியில் பயணம் செய்து கொண்டிருந்த ஸ்டார் ஐரிஸ் என்று அமெரிக்க சார்பு கப்பல் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டு மிகப்பெரும் தாக்குதலை நடத்தியதாகவும் இந்த தாக்குதல் மூலம் இந்த கப்பல் அழிக்கப்பட்டிருப்பதாக ஹவுதி படை தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஏமனின் பல பகுதிகளுக்குள் புகுந்து அமெரிக்க பிரிட்டிஷ் விமானங்கள் மிகப்பெரும் வான் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். இந்த தாக்குதலில் உயிரிழந்த 17 ஹவுதி போராளிகளினுடைய இறுதிச் சடங்குகள் நேற்று முன்தினம் மிகப்பெரும் மக்கள் பங்கேற்புடன் ஏமனுக்குள் நடைபெற்றிருந்தது. ஹவுதி போராளிகளின் உடைய இறுதி நிகழ்விலே கலந்து கொண்ட மக்கள் அமெரிக்கா ஸ்டேலுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியதுடன் ஏமனுக்குள் தாக்குதல் நடத்துவதன் ஊடாக ஏமன் மக்களின் சுதந்திர தாகத்தையும் பாலஸ்தீன மக்களுக்கான ஆதரவையும் ஒருபோதும் அழித்துவிட முடியாது. ஏமனுக்குள் தாக்குதலை நடத்தி எங்களை அடிபணிய வைத்து விடலாம் என்றால் அது அமெரிக்கா பிரிட்டன் ஸ்டேலின் கனவாகத்தான் இருக்கும். இதற்கு மிகப்பெரிய பதிலடி ஹவுதிகளால் கொடுக்கப்படும் என ஹவுதி போராளிகளும் மக்களும் அந்த இறுதி நிகழ்வில் சூளுரைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் அமெரிக்க கப்பல் ஸ்டார் ஐரிஸ் மீது தாக்குதல் நடத்தி அது அழிக்கப்பட்டிருப்பதான செய்தியை ஹவுதி படை தற்போது வெளியிட்டிருக்கின்றார்கள். அடுத்து ரஃபா பிரதேசம் மீது இஸ்ரேலிய இராணுவம் இராணுவ நடவடிக்கையை தொடங்கியிருப்பதான அறிவிப்புகள் உலகம் முழுவதும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றன. பல்வேறுபட்ட நாடுகள் இதற்கு கடுமையான கண்டனத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். காசாவுக்குள் இடம்பெயர்ந்த லட்சக்கணக்கான மக்கள் தங்கியிருக்கும் பகுதிகளில் தாக்குதலை மேற்கொண்டால் மிகப்பெரிய உயிரிழப்புகள் ஏற்படும் என்பதே அவருடைய கவலையாகவும் இருக்கின்றது. இந்த நிலையில் ரஃபா மீது இஸ்ரேல் தரைவழி தாக்குதல் நடத்தினால் எங்களுடைய நடவடிக்கைகள் விரிவுபடுத்தப்படும். ஸ்டேல் நினைத்து பார்க்க முடியாத வகையில் அந்த விரிவாக்கம் இருக்கும் என்று கவுதிகள் ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார்கள். நினைத்து பார்க்க முடியாத வகையில் என கவுதிகள் கூறியிருப்பது மிகப்பெரும் கேள்விகளை எழுப்பியிருக்கின்றது. ஏற்கனவே கடந்த சில வாரங்களுக்கு முன்னர் கவுதி படையினர் ஏமனுக்குள் பல்வேறுபட்ட பகுதிகளில் ஸ்டேலிய மாதிரி கிராமங்கள் போன்று வடிவமைக்கப்பட்ட பிரதேசங்களை கைப்பற்றுவது போலவும் ஸ்டேலியர்களை பணைய கைதிகளாக ஸ்டேலியர்கள் ஸ்டேலிய இராணுவத்தை பிடித்துச் செல்வது போலவும் பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஏனெனில் ஒரு ஸ்டேலிய நகரத்துக்குள் புகுந்து தாக்குதல் நடத்தி அதை குடியிருப்பை அழைப்பதுடன் குடியிருப்புக்குள் புகழ்ந்து ஆட்களை கைது செய்வது போல அவர்கள் எதற்காக பணைய கைதிகளை பிடித்து செல்வதைப் போல போர் ஒத்திகையை மேற்கொண்டார்கள் என்பது பலருடைய பெரும் கேள்வியாக அமைந்திருந்தது. இந்த சூழ்நிலையில் ரஃபா மீது தாக்குதலை தொடங்கினால் நினைத்து பார்க்க முடியாத விரைவாக்கம் இருக்கும் என ஹவுதிகள் குறிப்பிட்டிருப்பது. ஹவுதிகள் நேரடியாக காசாவுக்கு ஆதரவாக சென்று போரிடப் போகின்றார்களா அல்லது வேறு வழிகளில் ஸ்ரேலுக்குள் ஊடுருவி தாக்குதலை நடத்தப் போகின்றார்களா என்ற மிகப்பெரிய கேள்விகள் தற்பொழுது விரிவடைந்திருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் இந்த கேள்விகளுக்கான பதிலை ஹவுதி படையினர் தான் குறிப்பிட வேண்டும். அவர்களுடைய திட்டம் என்ன, பயிற்சியின் நோக்கம் என்ன, பிராந்திய விரிவாக்கம் ஏற்படும் என்று கூறுவதன் அர்த்தம் என்பதற்கு ஹவுதி படைகள் தான் விடை கொடுக்க வேண்டும். அதற்கான விடை விரைவில் தெரிந்துவிடும் என அனைவரும் எதிர்பார்க்கலாம். அடுத்து ரஃபாவில் தாக்குதலை மேற்கொள்வதற்கு இஸ்ரேலிய இராணுவம் தயாராகி வரும் சூழ்நிலையில் எகிப்து இராணுவம் தன்னுடைய அதிநவீன சிறப்பு படைகளையும் அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்களையும் S-75 என்று சொல்லக்கூடிய அதிநவீன வான் பாதுகாப்பு சாதனங்களையும் இஸ்ரேலிய எல்லையில் கொண்டு வந்து குவித்திருப்பதான செய்திகள் வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே எகிப்து ஸ்டேலுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். மிகவும் மக்கள் தொகை அதிகமாக உள்ள ரஃபா பகுதி மீது நீங்கள் தாக்குதலை மேற்கொண்டால் நிச்சயமாக மிக கடுமையான விளைவுகள் ஏற்படும் என அவர்கள் எச்சரிக்கை விடுத்திருந்தார்கள். அது மட்டுமல்ல, 50 வருடத்துக்கு மேலாக ஸ்டேலுக்கும் எகிப்துக்கும் மேற்கொள்ளப்பட்ட சமாதான உடன்படிக்கைகளும் இந்த ரஃபா மீது ஸ்டேல் தாக்குதலை மேற்கொண்டால் முறிக்கப்படும் என்ற செய்தியையும் எகிப்து தெளிவாக கூறியிருந்தார்கள். ஏனெனில் ரஃபா கிராசிங் என்பது காசாவிலிருந்து மக்கள் வெளியேறக்கூடிய ஒரு முனை மட்டுமல்ல, காசாவுக்கும் எகிப்துக்கும் இடைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு எல்லை பிரதேசமாக காணப்படுகின்றது. எனவே ரஃபா மீதான தாக்குதல் மிக கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த எகிப்து இஸ்ரேல் இடையிலான சமாதான ஒப்பந்தங்கள் முடித்து கொள்வதற்கு வழிவகுக்கும் என எகிப்து தெரிவித்த சூழ்நிலையில் மிக அதிநவீன ஆயுதங்களையும் வான் பாதுகாப்பு சாதனங்களையும் அதிநவீன படை வீரர்களையும் எகிப்து இஸ்ரேல் எல்லையில் குவித்திருக்கின்றார்கள் என்ற செய்தி வெளியாகியிருக்கின்றது.
அடுத்து இஸ்ரேலுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியும். இன்றைய நாளில் நெதர்லாந்தினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றம் ஹைகோர்ட் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு F-35 போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்களை ஏற்றுமதி செய்யும் ஒரு முக்கியமான நாடாக நெதர்லாந்து காணப்படுகின்றது. இந்த சூழ்நிலையில் இஸ்ரேல் மிகப்பெரிய இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவரான இனப்படுகொலைக்கு நிதி வழங்குவதும் ஆயுதங்கள் வழங்குவதும் ஆட்களை போரிட வழங்குவதும் கூட ஒரு போர்க்குற்றம் தான், இனப்படுகொலை தான் என தெரிவித்து பல்வேறுபட்ட எதிர்ப்பு குரல்கள் இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதி செய்யும் நாடுகள் மீது எழுந்திருக்கின்றது. தென்னாப்பிரிக்கா, மலேசியா உட்பட பல நாடுகள் இந்த குற்றச்சாட்டை எழுப்பியிருந்தார்கள் என்பதை நாங்கள் இதற்கு முன்னரும் பார்த்திருந்தோம். இந்த நிலையில் நெதர்லாந்தினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் மிகப்பெரிய இனப்படுகொலையாளிக்கு எங்கள் நாட்டிலிருந்து ஆயுதங்களையும் உதிரி பாகங்களையும் ஏற்றுமதி செய்வதா என அங்கிருக்கும் மனிதநேயம் படைத்த மக்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் காசாவில் இருக்கும் இனப்படுகொலைகளை தினமும் அங்கு வெளியாகும் வீடியோ பதிவுகள் காணொலிகளை பார்த்து அதற்காக குரல் கொடுத்து வரக்கூடிய மனம் நொந்திருக்கக்கூடிய மக்கள் நெதர்லாந்திலும் ஒரு போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த நிலையில் போராட்டத்தின் அடுத்த வடிவமாக மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு வழக்கு நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இன்றைய நாளில் ஒரு அதிரடியான தீர்ப்பை நெதர்லாந்தினுடைய மேன்முறையீட்டு நீதிமன்றம் வழங்கியிருக்கின்றது. இஸ்ரேலுக்கு F-35 போர் விமானங்களுக்கான உதிரி பாகங்கள் ஏற்றுமதி செய்வதை நிறுத்த வேண்டும் என்ற அறிவிப்பை நெதர்லாந்து அரசாங்கத்துக்கும் நெதர்லாந்து டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி பாதுகாப்பு அமைச்சகத்துக்கும் தெளிவாக தங்களுடைய தீர்ப்பு மூலம் நெதர்லாந்தினுடைய நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது. இந்த உத்தரவானது F-35 உதிரி பாகங்களை நிறுத்துவது என்று சொன்னால் எவ்வளவு காலம், சில வேளை சில நாடுகளில் தீர்ப்புகள் வரும்பொழுது ஒரு மாதத்துக்குள் 3 மாதத்திற்குள் இந்த வருடம் ஒப்பந்தம் செய்த ஆயுதங்களை வழங்கிவிட்டு இனி வழங்கக்கூடாது என்றெல்லாம் குறிப்பிடுவார்கள். ஆனால் நெதர்லாந்தினுடைய நீதிமன்றம் மிக துல்லியமாக அந்த நீதிமான்கள் 7 நாட்களுக்குள் இந்த ஏற்றுமதி நடவடிக்கைகள் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும், இன்றிலிருந்து 7 நாட்களுக்கு பின்னர் எந்த ஒரு உதிரி பாகத்தையும் எந்த ஒரு ஆயுதங்களையும் ஸ்டேலுக்கு விற்பனை செய்யக்கூடாது என்ற அதிரடி உத்தரவை பிறப்பித்திருக்கின்றார்கள். நெதர்லாந்து நீதிமன்றத்தின் உத்தரவை பின்பற்றி உலகம் முழுவதும் ஸ்டேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்யும் நாடுகள் அவ்வாறான முடிவுகளை எடுத்தால் நிச்சயமாக அமெரிக்காவை தவிர இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு அல்லது வழங்குவதற்கு நாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஏற்கனவே பெல்ஜியம் அரசும் இத்தகைய முடிவை எடுத்திருக்கின்றார்கள். பெல்ஜியம், ஸ்பெயின் போன்ற நாடுகளும் இஸ்ரேலின் இனப்படுகொலையை கண்டித்து தமது நாடுகளிலிருந்து ஆயுதங்கள் விற்பனை செய்வதற்கு இஸ்ரேலுக்கு தடை விதித்திருக்கின்றார்கள். ஆயுதங்களை விற்பனை செய்யக்கூடாது என ஆயுத தயாரிப்பு நிறுவனங்களுக்கும் உத்தரவு பிறப்பித்திருக்கின்றார்கள். அதே போல தென்னாப்பிரிக்கா, மலேசியா, சவுதி அரேபியா, கத்தார், துருக்கி போன்ற நாடுகளும் இஸ்ரேலுக்கான ஆயுத விற்பனை செய்பவர்களும் இந்த இராணுவம் நடத்தும் படுகொலைகளில் பங்குதாரர்கள் தான் என்ற குற்றச்சாட்டை வலிமையாக எழுப்பி வருகின்றார்கள். நோர்வே, ஸ்வீடன் போன்ற நாடுகளில் கூட இஸ்ரேலுக்கு எந்த விதமான இராணுவ உதவிகளோ ஆயுத விற்பனைகளோ செய்யக்கூடாது என்று அங்கே இருக்கக்கூடிய அந்த நாட்டு குடிமக்களே பல்வேறுபட்ட போராட்டங்களையும் செய்து வரும் சூழ்நிலையில் தென்னாப்பிரிக்கா ஸ்டேல் இராணுவத்தில் இணைந்த தங்கள் நாட்டு குடிமக்களுக்கு எதிராக வழக்கை கூட தற்பொழுது தொடர்ந்திருக்கின்றார்கள். இந்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து நீதிக்காக, காசாவில் கொல்லப்படும் மக்களுக்காக கொந்தளிக்கும் இந்த சூழ்நிலையில் அந்த நாடுகளின் அரசுகள் அந்த நாட்டு மக்களின் உணர்வுகளை மதித்து ஸ்டேலுக்கான ஆயுத விற்பனையை ஏற்றுமதியை உடனடியாக நெதர்லாந்து நீதிமன்றம் போல தடை செய்தால் நிச்சயமாக ஆயுதங்கள் இன்றி ஸ்டேல் இராணுவம் ஒரு கட்டத்தில் தடுமாற்றமடைந்து இந்த போரை நிறுத்துவார்கள். இனப்படுகொலையில் இருந்து அவர்கள் வெளியேறுவதற்கு எத்தனிப்பார்கள் என்பதுதான் நிதர்சனமான விடயமாக இருக்கின்றது. எனவே நெதர்லாந்து, பெல்ஜியம், ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா போன்ற நாடுகளை முன்மாதிரியாக கொண்டு ஏனைய நாடுகளும் நீதியின்பால் செயற்பட போகின்றார்களா என்பதுதான் மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு தொடர்ச்சியாக உலகெங்கு நடைபெறக்கூடிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி.